அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மருத்துவ பதிவு வந்து அடுத்த மருத்துவ செடி. இதோட பேர் வந்து க்ரோக்கஸ் சட்டைவஸ். தமிழில் வந்து குங்குமப்பூ, சாஃப்ரான் நார்மல் பேர். இதோட சூழ் முடி இருக்கீங்களா, அது காஞ்ச சூழ் முடியிலேருந்தான் மெடிசன் தயார் பண்ணுறாங்க. மோனோகாட்டிலிடன் வந்து இரட்டேசியே அந்த ஃபேமிலியில் வருது, ஐரிஸ் அந்த ஃபேமிலியில் வருது. ப்ரூவர் வந்து டாக்டர் ஸ்டாஃப், அவர் வந்து டாக்டர் ஹனிமேனோட டைரக்ட் டிசபிள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது முக்கியமாக இவங்களோட கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ் என்னென்னா, ஹிஸ்டீரிக்கல் சிம்டம் அதோடு சேர்ந்து டார்க் கலர் பிளட்டு, நல்ல பிளாக் கலர் டார்க் பிளட்டு வந்து ப்ரொஃப்யூஸாக போகிறது தான். இந்த ரெண்டும் தான் மெயின் இண்டிகேஷன். ரெண்டும் கலந்து இருக்கும்போது இந்த மெடிசன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆக்ட் பண்ணுது. இவங்க வந்து எதாவது எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதுனாங்கன்னா என்ன எழுத வந்தோன்றதே மறந்து போயிடும். ரொம்ப ஜம்ப் பண்ணுறது, பாட்டு பாடுறது, ஹக் பண்ணுறது, சிரிக்கிறது, அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அன்கன்ட்ரோலபிளாக சேஞ்சபிள் மூடு, ஒரு நேரம் வந்து பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் அவ்வளோ வைலண்ட்டான ஆங்கருக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து டான்ஸ் பண்ணுறது, சிங் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிங்கிள் நோட்டு கேட்டாவே போதும் அந்த சாங்கை ஃபுல்லாக பாடி முடிச்சிருவாங்க. ஆனால் வந்து மியூசிக்னால அவங்களுக்கு பெரிய அம்லரேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத காட்டிலும் அக்ரவேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பாட்டு பாடுற டெண்டன்சி அவங்களுக்கு இருக்கும். ஈவன் ஸ்லீப்பில் கூட பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கோவம் வந்துச்சுன்னா கோவப்பட்டுட்டு உடனே அடுத்த நிமிஷமே வந்து அதை பற்றியான ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் உடனே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேறு பார்த்திங்கன்னா மூக்கிலேருந்து அடிக்கடி ரத்தம் வர டெண்டன்சி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள், அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அல்லது ரொம்ப சின்ன குழந்தைங்க, யங் கேர்ள்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய அந்த டெண்டன்சிக்கு மூக்கிலேருந்து அடிக்கடி ரத்தம் வருது, ஒரு கயிறு மாதிரி அப்படி தொங்கிட்டு வருது, ரொம்ப திக்காக டார்க்காக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மெடிசன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து ஐ லிட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பாசம், அப்பர் ஐலிட் வந்து அப்படியே துடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே கண் வந்து சுருங்கின மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்களால தெளிவாக எதையுமே படிக்கவே முடியாது. கண்ணில் வந்து அந்த கண்ணீர் வந்து அப்படி ஃபுல்லாக மறைச்சிடற மாதிரி இருக்கும். அப்படி வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குளிர்ந்த காற்று வந்து அந்த கண்ணில் மோதிட்டுருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். கண் தலைவலி வரும்போது, ஒத்த தலைவலி வரும்போது எந்த சைடு வலிக்குதோ அதோடு சேர்ந்து கண்ணும் ரொம்ப வலிக்கும். நல்ல டார்க்கான லைட் பார்க்கும்போது, பிரைட்டான லைட் பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான லைட்டை பார்த்தாலும் ஒரு ஒரு கண் கூச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கண்ணை வந்து சிமிட்டிக்கிட்டே இருக்கணும் போல் ஒரு டெண்டன்சி இருக்கும். இல்லைன்னா இந்த லிட்ஸ் ரெண்டையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தலைவலி வந்து பீரியட்ஸ் நிற்க போகிற டயத்தில், இல்லைன்னா பீரியட்ஸ் தொடங்க போகிற டயத்தில் வந்து அவங்களுக்கு தலைவலி வந்து வர ஆரம்பிக்கும். ரொம்ப அப்படியே தெறிக்கிற மாதிரியான தலைவலியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்தோம்னா, ரெண்டு சைடும் எந்த சைடும் வலிக்குதோ அந்த சைடு ப்ரெஷர் கொடுக்கும்போது தலைவலி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வறட்டு இருமல் இருக்கும், அது ரொம்ப அவங்கள ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணிடும். அந்த இருமலுக்கு வந்து வயிறு மேலே வந்து கை வச்சுட்டு இருமும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். வேறு பார்த்திங்கன்னா உள்நாக்கு, உள்நாக்கு வந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாதப்போ கூட ஏதோ ரொம்ப நீளமாக நீட்டிகிட்ருக்க மாதிரி அப்படி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எந்த இன்ஃபெக்ஷனும் எதுவுமே இல்லாதப்போ கூட, எதுவும் தண்ணி குடிக்காதப்போ கூட அந்த மாதிரி ஏதோ உள்நாக்கு ஏதோ நீளமாக வளர்ந்துட்ட மாதிரி பெருசாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். செக்ஸுவல் டிசைர் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டயத்துலலாம் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எப்போவுமே அதிகமாக இருக்கும். மைண்டுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும்போது மைண்டு சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஃபீவர் அப்போ பார்த்திங்கன்னா லோவர் ஹாஃப் மட்டும் ரொம்ப நல்லா வேர்க்கும். அந்த வேர்வை வந்து ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கும். எல்லா விதமான கட்டிகளையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த மெடிசன் இருக்குது. எல்லா கட்டியும், கொழுப்பு கட்டி, மூளையில் வர கட்டி எல்லாத்தையுமே வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த மெடிசனுக்கு இருக்குது. அதிகமான தண்ணி தாகம் இருக்கும், அது கோல்டு வாட்டர் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த புழு தொந்தரவு இருக்கும், ஹேனல் ரீஜியனில் வந்து நைட் ஆனால் ரொம்ப அந்த இச்சிங் இருக்கும். அவங்களுக்கு குறிப்பிட்ட சிங்கிள் குரூப் ஆஃப் மசிலை மட்டும் கண்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த மெடிசனுக்கு இருக்கும். வேறு எந்த மெடிசன் கூடலாம் இதை கம்பேர் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா இக்னீஷியா, டேரண்டுலா, ஹயாசைமஸ், உஸ்டிலெகோ, ஜிங்க்மெட், ட்ரில்லியம், செபைனா, இப்பிகா. நன்றி, வணக்கம்.